அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தோம், முக்கியமான ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகிற பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்காக நான் வீடியோ வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பற்றி இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ப்ரோக்கரேஜ்லி ஜீரோதாவோடைய அஃபிஷியல் ப்ரிஃபர்ட் பார்ட்னராக இருக்கோம் தமிழ்நாட்டில் 2011லேருந்து. ஜீரோதாவில் நீங்களோ அல்லது உங்கள் ஃப்ரெண்டோ வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டிங்கன்னா அதால் நீங்கள் நீங்கள் கூப்பிடலாம். ஜீரோதாவோட வெப்சைட்டில் எங்களோட ஆஃபீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வர மார்ச் மாதம் எங்களோட டீம்லேருந்து ஃப்ரீயாக 3 டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்காக இலவசமாக கொடுக்க போகிறோம். அந்த கிளாஸில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கீழே அதுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அந்த பிரேக் அவுட் ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சங்கரா பில்டிங் ப்ராடக்ட் லிமிடெட். இந்த கம்பெனியோட ஸ்டாக் தான் வந்து முக்கியமான பிரேக் அவுட் ரேஞ்சில் வந்து இருந்துகிட்ருக்கு. நான் டிஸ்பிளேயில் உங்களுக்காக அதை வச்சுருக்கேன், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு கொஞ்சம் அதே ரேஞ்சில் இருந்துட்டு மறுபடியும் இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிற நிலைமையில வந்து நின்றுட்டு இருக்கிறத பார்க்கலாம். இங்கே என்ன ப்ரைஸ் லெவல் இருந்துச்சு, டேட் என்ன செக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட February 17 வந்து எந்த ரேஞ்ச் இருந்துச்சு, 577 அந்த ரேஞ்ச் வந்து இருந்துச்சு. அந்த ரேஞ்சிலேருந்து தொட்டுட்டு கீழே தான் வந்துச்சு, கிட்டத்தட்ட 221 பக்கம்லாம் வந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் அதே லைனை இங்கே பிரேக் அவுட் ஆனிச்சு. அந்த லைனை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பார்க்கலாம். 681 வரைக்கும் மேலே போயிருக்கு. அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கி அந்த லைனை பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துச்சு, கொஞ்சம் கன்சல்டேட் நடந்துச்சு, ஃபுல்லாக கீழே டவுன் ஆகிட்டு இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 688 அந்த லெவல் வரைக்கும் வந்து மேலே போயிருக்கு. இது வந்து டே சார்ட்டில் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். இது அப்படியே நான் வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி அந்த டேட்டையும் வந்து ரிமைண்ட் பண்ணிடுறேன். இங்கே டேட்டு வந்து February 17, 2020 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. ஸோ 20க்கு அப்புறமா அந்த ரேஞ்சை வந்து இந்த இடத்துல தொட்டுச்சு. July 2021 மறுபடியும் இந்த இடத்துல அது தொட்டுட்டு அந்த ரேஞ்சை தாண்டி இந்த லெவலையும் தாண்டி பக்கம் இப்போ வந்து ஸ்டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்குது. நான் இது அப்படியே டேலேருந்து வீக்லிக்கு மாற்றிக்கிறேன். ஸோ வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோடய விலையை வந்து அந்த ஸ்டாக்கோட விலையை வந்து கீழே இறங்கிட்டே இருந்து இந்த இடத்துல மறுபடியும் அந்த ரேஞ்சு தொட வந்துச்சு. பட் இங்கே தொட முடியாமல் கீழே தான் போயிட்டு இருந்துச்சு. மறுபடியும் அந்த ரேஞ்சில் தொட்டுட்டு பிரேக் அவுட்டை மேலே போகாமல் அப்படியே வந்து கீழே இறங்கிச்சு. இந்த இடத்துல மறுபடியும் தொட்டு மேலே போய் கன்சல்டேட் ஆனிச்சு. பட் பெரிய மூவ் வந்து மேலே இல்லை, தொடர்ந்து கீழே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த ரேஞ்சை தொடர்ந்து அது தாண்டி இந்த ரேஞ்சும் தாண்டி மேலே வந்து போயிட்டு இருக்கிறது உங்களால் பார்க்க முடியுது. இப்போ பாருங்கள், சும்மா இந்த கேண்டில் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது 1586 அந்த லெவல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ முக்கியமான பிரேக் அவுட் லெவலை பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே வந்து போயிட்டுருக்கு. நீங்களும் இந்த ஸ்டாக் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பிரேக் அவுட்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அது முக்கியமான ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நல்லா வந்து மேலே போகலாம். இல்லை அந்த ரேஞ்ச் தொட்டுட்டு திரும்ப வந்து கீழே வரலாம். பிரேக் அவுட்னாலே இதை ரெண்டு மட்டும் தான் நடக்கும். இதை பிடிச்சிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்ன வந்து செக் பண்ணி பாருங்கள். முதல்ல அப்டேட் பண்ணலாம், எல்லா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸும் என்ன ஆகுது அப்படின்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம். வாட்ச் பண்ணிவிட்டு நம்மளோட முடிவு வந்து எடுக்கலாம். இதை வீக்லேருந்து மந்த்லேயே வந்து மாற்றிடுறேன். ஸோ நான் மந்த்லேயே வந்து மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், 2019 அந்த ரேஞ்சை உடச்சிட்டு கீழே வந்துச்சு. மறுபடியும் அந்த ரேஞ்சை வந்து இங்கே தான் வந்து பிரேக் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து முக்கியமான பிரேக் அவுட் ரேஞ்சில் இருந்துகிட்டு இருக்குது. நீங்களும் இதை மானிட்டர் பண்ணுங்கள். மானிட்டர் பண்ணி இது என்ன தான் ஆகுது அப்படின்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா அது மேலே போதும் கீழே வருது அப்படின்னு வாட்ச் பண்ணலாம். வாட்ச் பண்ணிவிட்டு நம்மளும் டெக்னிக்கல் பண்ணமுடியாமல் எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் இந்த ஸ்டாக்கு. மீண்டும் உங்களை அடுத்த பிரேக் அவுட் ஸ்டாக்கில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.